சுவை ஆறாக கொடுத்த தமிழர்கள் நிலத்தை ஐந்தா பிரிச்சான், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று. நிலத்தை ஐந்தாக பிரித்து விட்டு ஒவ்வொரு நிலத்திற்கு உரிய தாவரத்தை சொன்னான், விலங்கை சொன்னான், பறவையை சொன்னான், அவற்றோடு இயந்து வாழுகிற வாழ்க்கையை நம்ம சொன்னான். மரம் வளர்க்கறது பத்தி பேசினாங்க, மரம் வளர்க்கறது பத்தி சொன்னாங்க. அப்படி நிலத்தை ஐந்தாக பிரித்த தமிழன் என்ன செய்தான், காற்றை நான்காக பிரிச்சான். காற்றுக்கெல்லாம் பெயர் வச்சது வேற எந்த மொழியிலும் கிடையாது. தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், வடக்கிலிருந்து வீசினால் வாடை, மேற்கிலிருந்து வீசினால் கோடை, கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல் என்று காற்றை நான்காக பிரித்தான். காற்றை நான்காக பிரித்த தமிழன் மொழியை மூன்றாக பிரித்தான், இயல், இசை, நாடகம் என்று. மொழியை மூன்றாக பிரித்த தமிழன் வாழ்க்கை இரண்டாக வகுத்தான், அகம் புறம் என்று. கணவன் மனைவி வாழுகிற வாழ்க்கை அக வாழ்க்கை, வெளியில் இருக்கக்கூடிய வெற்றி வியாபாரம் எல்லாம் புற வாழ்க்கை என்றான். இப்படி வாழ்க்கை இரண்டாக வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான், அதை உயிரினும் மேலாக வைத்தான். அதனாலதான் வள்ளுவர் சொன்னார், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று.